எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. கேப்சிகம் மசாலா, மசாலான்னு சொல்லலாம், பொரியல்னு சொல்லலாம், என்ன வேணா பண்ணி சொல்லிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் 1/2 கிலோ குடமிளகு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு வெங்காயமும் எடுத்திருக்கேன். இது இப்போ வந்து கட் பண்ணி எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குடமிளகாய் பொரியல். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. குடமிளகை கொஞ்சம் ஒரு பெருசாக கட் பண்ணணும். கேரட் பொரியல்லாம் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணா அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியல். இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நிறைய எல்லாம் தேவையில்லை, கொஞ்சமாக நார்மல் பொரியலுக்கெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போதும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகாய் இப்போ நம்ம நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சில்லி ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது சேர்ப்போம் இல்லையா, செப்பரேட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு சாப்பிடும்போது. இப்போ வதங்கணுன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஞ்சள் போட்டுட்டேன், மிளகாய்த்தூள் போட்டுட்டேன், உப்பும் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாமே. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஏன் சேர்க்குறேன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணுங்கிறதுக்காக தான் நான் சேர்க்குறேன். நான் மார்னிங் ஏர்லி மார்னிங் பண்ணுறேன், லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால் சீக்கிரமாக வேகட்டுங்கிறதுனால தான் நான் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். தண்ணி சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். தேவையில்லைன்னா நான் தண்ணி ஆட் பண்ணாமலே இருக்கலாம். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் அப்படியே குடஞ்சி அப்படி கொஞ்சம் தெளித்து விட்டுறேன், அவ்வளோதான் சேர்க்குறேன். நிறைய எல்லாம் கிடையாது. அப்படி சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், தண்ணி சேர்க்காம கூட பண்ணலாம். இது இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அப்புறம் மூடி வச்சுட்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த குடமிளகாய் பொரியல் வந்து மற்ற பொரியல் மாதிரி உதிரி உதிரியாக கண்டிப்பாக இருக்காது தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு கிரேவி மாதிரியும் ஒரு தொக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன மாதிரி தான் இந்த பொரியல் இருக்கு. எனக்கு அப்படி தான் வருது, இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் எனக்கு தெரியல. இவ்வளோ தண்ணி சேர்க்கறதுனால அப்படி ஆகுதோ என்னமோ தெரியல. இருந்தாலும் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பொரியல், எனக்கு அப்படி தான் வருது. அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பைஸியாக எம்மியாக இருக்கும் டேஸ்ட் இதோடது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போட்டுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.